சமூகம் டிவியின் சொந்தங்களுக்கு வணக்கம் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி எங்களுடைய அதிகமாக வந்து இந்த நிலையில் நாங்கள் இன்றும் இந்த காணொலியில் பல்வேறு முக்கியமான விடயங்களை பற்றி பேச போகிறோம் இந்தியாவுடைய அதிரடி தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாக் ஏவுகணை பரிசோதனை வெற்றியடைந்திருக்கிறது அது தவிர கடந்த இருபதாம் தேதி எதிர்ப்பு ஏவுகணையையும் சோதனை செய்யப்பட்டிருக்கிறது இந்த சோதனைகள் எல்லாம் எல்லை பிரச்சனை ஆரம்பித்ததில் இருந்து அதிரடியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அமைச்சர்கள் மைக் பாம்பியோ எஸ்பர் அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வரவிருக்கிறார்கள் சீன ஆக்கிரமிப்பு குறித்து அவர்களும் விரிவாக ஆலோசிக்க போகிறார்கள் அது மட்டுமல்லாமல் புலன் விசாரணை ஒன்றில் உளவாளி அளித்த திடுக்கிடும் தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன இதை பற்றிய முழுமையான விவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ உருவாக்கிய பீரங்கி வாகனங்களை தகக்கவல்ல நாக் ஏவுகணையின் இறுதி பரிசோதனையை இந்தியா வியாழக்கிழமை அதாவது இன்றைய தினம் வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்கிறது ராஜஸ்தானில் உள்ள போக்ரானில் காலை ஆறு மணிக்கு இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது டிஆர் உருவாக்கிய நாக் ஏவுகணையின் இறுதி சோதனையை இந்தியா இன்று வெற்றிகரமாக மேற்கொண்டது இந்த சோதனை காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு ராஜஸ்தானில் உள்ள போக்ரானில் மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதிகாரிகள் அறிக்கை ஒன்றில் கூறியிருக்கிறார்கள் எதிரி டேங்குகள் மற்றும் பிற கவச வாகனங்களை அளிக்கும் வல்லமைப்பீட்டை இந்த கவுகணி அமைப்பு இப்போது இந்திய ராணுவத்தில் இணைக்கவும் தயாராக இருக்கிறது கேரியரில் இருந்து சுடப்படும் இலக்குகளை நான்கு முதல் ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று தாக்க முடியுமாக இருக்கிறது இதில் இலக்கை துல்லியமாக தாக்கும் நவீன தொழில் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் என்ற பெயரில் குறிப்பிடப்படுகின்ற இந்த நாக் ஏவுகணை மூன்றாம் தலைமுறை பீரங்கி வாகன எதிர்ப்பு ஏவுகணை ஆகும் இது பகல் மற்றும் இரவு என அனைத்து நேரங்களிலும் எதிரியின் டேங்குகள் மீது சிறந்த வகையில் தாக்குதல் நடத்த முடியும் குறிப்பிட்டு சொல்ல போனால் இரண்டரை கிலோமீட்டருக்கு மேல் சென்று தாக்கும் மூன்றாம் தலைமுறை ஏடிஜிஎம்கள் அதாவது பீரங்கி வாகன

ஆனால் இந்தியாவை தற்சார்பு ஆக்க வேண்டும் என அழைப்பு விடுத்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடியும் மற்றும் பாதுகாப்பு அமைச்சருமான ராஜ்நாத் சிங் இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்த டிஆர்டிஓ மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டியிருக்கிறார்கள் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உள்நாட்டிலேயே உருவாக்கியுள்ள இந்த நாக்கணை நிலத்திலிருந்தும் வான்பரப்பிலிருந்தும் ஏவலாம் என்பது இதன் சிறப்பம்சமாகும் ஏழு கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கவில்லை இந்த நாவுகணையில் உலகில் உள்ள ஒரு சில நாடுகள் மட்டுமே வைத்திருக்கும் தொழில்நுட்பமான தொழில்நுட்பம் அடிப்படையிலான திறன்களை கொண்டுள்ளதும் கூடுதல் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது அது தவிர இன்னமொரு சோதனையும் பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இருபதாம் தேதி அதாவது இந்த நாவுகணை சோதிக்கப்படுவதற்கு முன்னர் எஸ் ஏ எனப்படும் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை ஒன்றை வெற்றிகரமாக இந்தியா சோதனை செய்திருக்கிறது இம்மாதம் இருபது அன்றுதான் இந்த ஏவுகணை வெற்றிகரமாக ஒடிசா கடலோர பகுதியில் சோதனை செய்யப்பட்டிருக்கிறது இந்திய விமானப்படைக்காக இந்த ஏவுகணையை மேம்படுத்தி இருக்கிறது ஏவிய பிறகு இலக்கை லாக் செய்வது மற்றும் ஏவுவதற்கு முன் இலக்கை லாக் செய்வது எனும் திறமையை இந்த ஏவுகணை பெற்றிருக்கிறது இதற்கு முன் இந்திய கடற்படை ஐ என் எஸ் சென்னை போர்க்கப்பலில் இருந்து பிரம்மோஸ் ஏவுகணையை வெற்றிகரமாக ஏவி பரிசோதனை செய்தது ஏவுகணை இலக்கை துல்லியமாக தாக்கியதும் சுட்டிக்காட்டத்தக்கது இந்த ஏவுகணை பரிசோதனைகள் அனைத்துமே எல்லை பிரச்சனையை மையமாக வைத்துத்தான் இடம்பெறுகின்றன குறிப்பாக எல்லையை பகுதியில் போருக்கான சமிச்சை வெளிப்பட்டதை தொடர்ந்து டிஆர்டிஓவினால் வேகமாக அனைத்து அதிநவீன ஆயுதங்களும் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேக் பாம்பியோ மற்றும் துறை அமைச்சர் எஸ்பர் ஆகியோர் அடுத்த வாரம் இந்தியா வரவிருக்கிறார்கள் அவர்களும் இந்த எல்லை பிரச்சனை குறித்து தான் பேசவிருக்கிறார்கள் குறிப்பாக இப்பொழுது அமெரிக்க தேர்தலில் இந்தியர்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் வாக்குகள் தீர்மானிக்கும் சக்தியாகவும் இருக்கும் எனவும் கருதப்படுகிறது இதனால் சீனாவுக்கு எதிரான கடும் போக்கை கடைபிடிக்கும் டொனால்ட் டிரம்புக்கு அமெரிக்க இந்தியர்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது ஆனால் அதிபர் டொனால்ட் டிரம்பை பொறுத்தவரை தம்மை சீனா எதிர்ப்பாளராகவும் ஜோபிடனை சீனா ஆதரவாளர்களும் முன்னிறுத்தும் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெறுகிறது ஜோபிடன் அதிபரானால் அவர் சீனாவுக்கு சாதகமாகவே முடிவெடுப்பார் குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர் என்றெல்லாம் பிரச்சாரம் முன்வைக்கப்படுகிறது இந்த பின்னணியில் தான் இந்தியா அமெரிக்கா இடையே இரு நாடுகளின் பாதுகாப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மூன்றாவது ஆலோசனை கூட்டம் அடுத்த வாரம் டெல்லியில் நடைபெறவிருக்கிறது டெல்லியில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் ஆகிய திகதிகளில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது குறிப்பாக அமெரிக்க அமைச்சர்கள் பாம்பியோ எஸ்பருடன் இந்திய அமைச்சர்கள் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் ராஜ்நாத் சிங் ஆகியோர் ஆலோசனை நடத்தவிருக்கிறார்கள் இந்த சந்திப்பில் சீனாவுடனான எல்லை பதட்டம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறதுதான் இந்த கூட்டத்தினுடைய சிறப்பம்சம் எல்லையில் சீனாவின் ஆக்கிரமிப்பு முயற்சிகள் குறித்து அமெரிக்காவுக்கு விளக்கப்படவும் இருக்கிறது பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பாகவும் சீனாவை இந்த பிராந்தியத்தில் எதிர்கொள்ளும் வியூகம் தொடர்பாகவும் இரு நாட்டு அமைச்சர்கள் குழுவும் ஆலோசனை நடத்தும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இரு நாடுகளும் தங்களுக்கு இடையேயான மிக முக்கிய புலனாய்வு தகவல்களையும் பரிமாறிக்கொள்ள இருக்கின்றார்கள் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இந்தியா அமெரிக்கா இடையே இதுபோன்ற ஆலோசனை மாநாடுகள் நடைபெற்று உள்ளன என்பதையும் நாங்கள் இந்த வேளையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும் இந்த புலனாய்வு தகவல்களையும் பரிமாறிக்கொள்ள போகிறார்கள் என்கிற தருணத்தில் தான் எங்களுக்கு இன்னும் ஒரு விடயம் ஞாபகம் வருகிறது அண்மை செய்தியாக கிடைத்திருக்கக்கூடிய விடயத்தையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் அதாவது உளவு பார்த்த வழக்கில் சிக்கிய பெண்ணான குயின்சியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சைனீஸ் நெட்வொர்க் எனப்படுகின்ற சீன உளவாளி அமைப்பை குறித்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட பெரிய பல அலுவலகங்களின் ரகசிய தகவல்களை வழங்குமாறு சீனா தனது இந்திய உளவு குழுவிடம் கேட்டுக்கொண்டது என்று சொல்லி புலனாய்வு அமைப்புகளுக்கு தெரிய வந்திருக்கிறது சீனா தனது உளவாளிகளை தரப்படுத்தலுக்கு ஏற்ப தகவல் தருமாறு கேட்டுக்கொண்டது உதாரணமாக பெரிய அலுவலகங்களில் முக்கியமான பொறுப்புகள் இருக்கும் நபர்கள் ஊழியர்களில் அதிக செல்வாக்கு உள்ள நபர்கள் என இவர்களை பற்றிய தகவல்கள் கோரப்பட்டிருந்ததாம் இந்த தகவல்களை பெற கொல்கத்தாவைச் சேர்ந்த ஒரு செல்வாக்குமிக்க பெண்ணுடன் சீன மகாபோதி கோயிலின் தலைவர் குயின்சியை அறிமுகப்படுத்தி இதன் மூலம் இந்த உளவு வேலை இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் ஆச்சரியப்படும் விடயும் என்னவென்றால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மனைவிக்கு தான் தகவல்கள் அனுப்பப்பட வேண்டியிருந்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது கொல்கத்தாவின் செல்வாக்குமிக்க அந்த பெண்மணி கொடுக்கும் ஆவணங்களை சீன மொழியில் மொழிபெயர்த்து சீனாவுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி குயின்சிக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை நடந்த விசாரணையில் இந்த ஆவணங்கள் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரின் மனைவி திருமதி டிங் மற்றும் திரு சோவுக்கு அனுப்பப்பட சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றும் அவரது கூட்டாளிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது வெளிவந்த தகவல்கள் பாதுகாப்பு நிறுவனங்களிடையே பீதியை ஏற்படுத்தி இருக்கின்றன புலனாய்வு அமைப்புகளுடைய அறிக்கையின் அடிப்படையில் முழுமையான விசாரணையை அவர்கள் தொடர்வதாகத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கொல்கத்தா உட்பட பல இடங்களில் இன்னும் பலர் விசாரிக்கப்பட இருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் டெல்லி காவல்துறையின் சிறப்பு குழு கடந்த மாதம் பத்திரிகையாளர் ராஜீவ் சர்மா ஒரு சீன பெண் மற்றும் அவரது நேபாள கூட்டாளி ஷேர் பகதூர் ஆகியோரை

இரு நிகழ்வுகளை அரங்கேற்ற போகிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது எல்லை பிரச்சனையானது ஓயாத அலையாக தொடரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இன்னும் பல பல முக்கிய தகவல்களுடன் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரையிலும் வணக்கம் தொடர்ந்து சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி பல வீடியோக்களை பார்க்க நம்ம சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க